சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. ஹாய், வணக்கம் and welcome to சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள், 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள், 10-க்கும் மேற்பட்ட மொழிகள், 5 தலைமுறை இசையமைப்பாளர்கள், 5 தலைமுறை ரசிகர்கள், 100,000-க்கணக்கான விருதுகள், இத்தனை புகழுக்கும் ஒரே சொந்தக்காரர் உலக சாதனை படைத்திருக்கும் நம்ம பி. சுஷிலாமா. அவங்களுடைய சாந்தமான முகத்திற்கும் அந்த கலையான சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய டேலண்டா அப்படின்னு அவங்கள பார்க்குறவங்கலாம் ஆச்சரியப்படுவாங்க. அவங்கள பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான ஆச்சரியங்கள் இன்னைக்கு நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்குது அவங்களுடைய 10 சூப்பர் ஹிட் பாடல்களோட. அண்ட் இந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக கர்ணன் படத்திற்காக விஸ்வநாதன் ஐயா, ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய இசையில கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு பி. சுஷிலாமா பாடிய பாடலோடவே தொடங்குறோம். வணக்கம் ஒன்ஸ் அகைன் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி. சுஷிலாமா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வித் மீ ஆர் ஜே மிர்ச்சி செந்தில். கால்கள் இங்கே
கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷீலாமா சிறப்பு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். லட்சுமி படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு பி சுஷீலாமா பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டிங்க சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷீலாமா சிறப்பு நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். பி சுஷீலாமா எப்படி சினிமாவுக்குள்ள பாட வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? பி சுஷீலாமா பிறந்தது ஆந்திராவில். இவங்களுக்கு பேசிக்லி இந்த இசை மீது ஆர்வம் வர காரணமே அவங்களுடைய அப்பா தான். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி ஒரு அட்வொகேட். அவருக்கு பார்ட் டைமா வீணை வாசிக்கிறது பிடிக்குமா. ஸோ அவர் வீட்டில் அப்பப்போ வீணை வாசிக்கிறத குழந்தையாக இருந்த பி சுஷீலாமா பக்கத்தில் இருந்து பார்ப்பாங்களாம். அப்படி தான் அவங்களுக்கு இசை மீது ஒரு ஆர்வம் டெவலப் ஆயிருக்கு. இவங்களுக்கு இசை மீது ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சு இவங்களை முறைப்படி கர்நாடக சங்கீதம் படிக்க வச்சுருக்காங்க. 12 வயசாக இருக்கும்போது நம்ம பி சுஷீலாமா ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு மியூசிக்கல் கச்சேரியை ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை ரேடியோவில் கேட்ட ஒரு ப்ரொடியூசர், இவ்வளோ அழகாக பாடுதே இந்த பொண்ணு, இந்த பொண்ணை ஏன் நம்ம சினிமாவில் பாட வைக்கக்கூடாதுன்னு 13 வயசில் இருக்கும்போது நம்ம பி சுஷீலாமாக்கு முதல் திரைப்பட வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் தட் வாஸ் த மொமெண்ட் ஆஃப் என்ட்ரி ஆஃப் அ லெஜண்ட் டு த இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கின்னஸ் சாதனை படைத்திருக்கிற நம்ம பி சுஷீலாமா கிளாசிக்கல் சிங்கிங்கில் அந்த காலத்திலே டிப்ளமா வாங்கியிருந்திருக்காங்க.
பி சுஷிலாமா பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான ஆச்சரியங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பி சுஷிலாமா ஏம் ராஜா சார் இசையில கல்யாண பரிசு படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வரிகளில் பாடிய பாடலை கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷிலாமா சிறப்பு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷிலாமா ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில்.
உத்தமபுத்திரன் படத்திற்காக ஜி ராமநாதன் ஐயாவுடைய இசையில கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய வரிகளுக்கு பி சுஷிலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷிலாமா சிறப்பு நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். பி சுஷிலாமாவுடைய சாதனை பட்டியலை படிக்கும் போதே எனக்கு தலை சுத்துது. அவங்க இத்தனை ஆயிரம் பாடல்களை எப்படி பாடினாங்க அப்படின்னு யோசிக்க கூட என்னால முடியலங்க. தமிழ்ல மட்டும் 7000 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க, தெலுங்குல 12000 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, கன்னடத்துல 5000 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, மலையாளத்துல 1000 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, மற்ற மொழிகள்லாம் சேர்த்தா 500 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. இதுல 10000 டிவோஷனல் சாங்ஸ் மட்டும் அவங்க பாடியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் பாடல்கள்லாம் கூட பாடியிருக்கிறாங்களாம். அதெல்லாம் இவங்க கணக்கிலேயே வச்சுக்கலையா. சில பத்திரிகையில அந்த காலத்துல அவங்க கிட்ட கேட்கும்போது, எங்க நீங்க சினிமால பாடுறீங்க, டிவோஷனல் சாங் எல்லாம் பாடுறீங்க, எதுக்கு அரசியல் பாடல்களும் பாடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க சொன்னாங்களாம், என்னுடைய தொழில் பாடுறது, எந்த பாட்டா இருந்தாலும் அந்த பாட்டுக்கான மரியாதையை கொடுத்து பாட வேண்டியது என்னுடைய கடமை. அந்த ஒரு தெளிவான ஃபோக்கஸ் இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனையை அவங்களால படைச்சிருக்க முடிஞ்சது. இன்னும் தொடர்ந்து பி சுஷிலாமா பத்தி பல சுவாரஸ்யங்கள் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பி சுஷிலாமா தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காக கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளில் பாடிய பாடலை கேட்க போறீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷிலாமா சிறப்பு நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில்.
நீங்க கேட்டுட்டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷீலாமா சிறப்பு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அத்தா என்னத்தா அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தா என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தா என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. படத்திற்காக விஸ்வநாதன் ஐயா ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய இசையில கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு பி சுஷீலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷீலாமா சிறப்பு நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வார வாரம் நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் வீடியோக்களை நீங்க ஃபாலோ பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் காலத்தில் போஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பி சுஷீலாமாவுடைய சாதனைகளை சொல்லிட்டு இருக்கிற அவங்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்களோட சமீபத்தில் கினஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்கள ஒரு சாதனையாளர் அப்படின்னு அங்கீகாரம் செய்தாங்க. 40,000 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிற நம்ம பி சுஷீலாமாவுடைய சோலோ சாங்ஸ்க்காக மட்டுமே இந்த அங்கீகாரம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுவே 17,695 இந்த ஒரு பாடல்களுடைய தொகுப்பு அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு கினஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்கு 3 எடுத்துக்கச்சான். அண்ட் அவங்களுடைய தீவிர ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 1,000 பாடல்களை கினஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வெரிஃபையே பண்ணலை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த டேட்டா பேஸுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த நேரத்துக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட கணக்கு மட்டும்தான் இவ்வளவு, இன்னும் கணக்கில் வராத பாடல்கள் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிறந்த பாடகிக்காக 5 தேசிய விருது வாங்கியிருக்கிற நம்ம பி சுஷீலாமாவுடைய முதல் தேசிய விருது ரொம்ப ஒரு யூனிக்கான விருது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படி ஒரு யூனிக்னஸ்ன்றதை தொடர்ந்து வந்து சொல்றதுக்கு முன்னாடி, பி சுஷீலாமா காசேதான் கடவுளடா படத்திற்காக MS விஸ்வநாதன் சாருடைய இசையில வாலி ஐயாவுடைய வரிகளில் பாடிய பாடலை கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷீலாமா ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில்.
என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா இந்த வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா பட்டமேனி பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேண்டும் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா கேட்டுட்டிருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷீலாமா சிறப்பு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். Thank you.
மேஜர் சந்திரகாந்த் படத்திற்காக வி குமார் அவர்களுடைய இசையில வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு பி சுஷிலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷிலாமா சிறப்பு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். தேசிய விருதுகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு 16 வருஷம் கழிச்சுதான் தேசிய விருது பின்னணி பாடகர்களுக்கெல்லாம் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. அவங்க கொடுக்க ஆரம்பித்த அந்த முதல் வருடம், அதாவது 1968, அந்த முதல் வருஷத்திலேயே சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை நம்ம பி சுஷிலாமா வாங்கினாங்க. இதை பாராட்டுற விதமா தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை எடுத்தாங்க திரைத்துறையினர். அந்த விழால லதா மங்கேஷ்கர் அவர்கள் கலந்துகிட்டாங்க. பி சுஷிலாமாவுடைய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே லதா மங்கேஷ்கர் மேடம் தான். ஸோ லதா மங்கேஷ்கர் மேடம் அந்த நிகழ்ச்சியில பேசும்போது, இவங்களை நாங்கள் முதன்முறையா சந்திக்கும் போது இவங்க இவ்வளவு பிரபலமா ஆகல, ஆனா அவங்களுடைய குரலும் அந்த உச்சரிப்பையும் நான் கேட்கும் போதே இவங்க ஒரு மிகப்பெரிய பாடகியா வருவாங்கன்னு எனக்கு தெரியும், இன்னும் பல சாதனைகளை பி சுஷிலாமா செய்ய போறாங்க அப்படின்னு அந்த மேடையில சொல்லி பாராட்டினாங்களாம். அவங்களுக்கு முதல் தேசிய விருதை வாங்கி கொடுத்த அந்த பாடலை தான் அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போறீங்க. எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவுடைய இசையில வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு பி சுஷிலாமா பாடிய பாடல் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷிலாமா சிறப்பு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். Thank you.
நீங்க கேட்டுட்டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷீலாமா சிறப்பு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். ஜோதி படத்திற்காக விஸ்வநாதன் ஐயா ராமமூர்த்தி ஐயா அவர்களுடைய இசையில கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு பி சுஷீலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் பி சுஷீலாமா சிறப்பு நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். பி சுஷீலாமா இந்த நூற்றாண்டுடைய அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். பி சுஷீலாமா அவங்களுக்கு அப்புறம் வந்த அத்தனை பாடகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பி சுஷீலாமா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். லாங் லிவ் அ சாங்ஸ் அண்ட் அ வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பி சுஷீலாமாவுடைய ஸ்பெஷல் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வருகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. அண்ட் வார வாரம் இந்த மாதிரி வர ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளை நீங்க ஃபாலோ பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்க தெரிவிக்கணும்னு ஆசைப்படுற கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் காலத்தில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி